குட் டே ஃப்ரெண்ட்ஸ், தி சுரேஷ் குமார் ஃப்ரம் ஜிபுவான். லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள். இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள்? பட்ஜெட் நாள். ஓகே சார், இன்றைக்கி பட்ஜெட்டில் என்னென்னலாம் நடந்தது? மக்கள்லாம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. டேக்ஸ் எவ்வளோ கட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸ்லாப்ஸ் கம்மி பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஓகே, இப்போது நம்ம நிறைய பற்றி பட்ஜெட்டை பற்றி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிறைய பேசியிருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் பர்டிகுலராக ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒன்று, கிரிப்டோஸை பற்றி புது சேஞ்சஸில் கொண்டு வந்தாங்க, அதை பற்றியும். ரெண்டாவது, என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாம் ஓரளவுக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி இல்லைனாலும் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இதுதான் இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட் விஷயம், கிரிப்டோஸ் பற்றி என்ன பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு கவர்மெண்ட் வந்து 30% டேக்ஸ் போட்டிருக்காங்க. சில பேர் இதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க, சில பேர் நெகட்டிவாக பார்க்குறாங்க. பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, கிரிப்டோ வந்து இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போனா இது வந்து கிரிப்டோ வந்து டைரெக்டாக கிரிப்டோன்னு சொல்லலை, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா அதே தான், பூன்னு சொல்லலாம், பூய் பொண்ணு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இது. கிரிப்டோவை தான் அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அது வந்து என்னென்னா, 30% டேக்ஸ். நீங்கள் எதாவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 30% டேக்ஸ். 30% டேக்ஸ் மட்டுமே பே பண்ணிங்கன்னா என்ன வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? கரெக்டு தான், அதான் கவர்மெண்ட் வந்து நீங்கள் அந்தளவு அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 300,000 மக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த டேக்ஸ் போடுறது ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனால, இது லீகலான ஆக்டிவிட்டின்றனால தானே டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சில பேரும் யோசிக்கிறாங்க. மேபி அது இருக்குது. இருந்தாலும் 30% டேக்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் இல்லைங்களா? ஓகே, இன்னொரு சைடு, இன்கேஸ் நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்செட் பண்ண முடியுமா வேறு எதோடனு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுலலாம் ட்ரேடிங்லேயோ சரி, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்லேயோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. லாஸ் பண்ணால் லாஸ் வந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் கவர்மெண்ட் அதில் 30% எடுத்துக்கும். ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உண்மை. எப்படி இருக்குது? இதுக்கு மட்டுமா? இன்னும் இருக்குது, இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. என்ன அது ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது என்ன 1%? எல்லா ட்ரான்சாக்ஷனும் ஆல்மோஸ்ட், இதை பற்றி இன்னும் ரொம்ப கிளாரிட்டி வரல, பட் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, 1% டிடிஎஸ். நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் 1% அதில் வந்து வேல்யூக்கு 1% எடுத்து வச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணும், அதாவது டிடிஎஸ்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி அது பண்ண போகிறாங்கன்றது தெரியல, பட் 1% டிடிஎஸ் அந்த நீங்கள் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக போயிடும். எப்பயுமே வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வேல்யூலாம் பெருசாக இருக்கும். நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணாலே சரி, என்ன நடக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண ட்ரான்சாக்ஷன் வேல்யூ பெருசாக இருக்கும், நம்மளுக்கு வர்றது கைக்கு வர்றது எல்லாம் சின்னதாக இருக்கும். பட் 1% டிடிஎஸ் அதிலே பிடிச்சாங்கன்னா, ஸோ அதில் கொஞ்சம் கிளாரிட்டி வர வேண்டியிருக்கு, அது வர வரைக்கும் பார்ப்போம். ஸோ இப்போது நீங்கள் இதனால் இந்த ரூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறத எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டியூரேஷனுக்கு நீங்கள் கம்மியாக பண்ணுங்கள், டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈவன் 100,000 சம்பாரிச்சாலும் அது 30% உங்களுக்கு டேக்ஸ்லேயே போயிட போகுது. அப்போ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், கொஞ்சம் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்றது தான் எங்களோட ரெக்கமெண்டேஷன். பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்புறம் கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா, சிபிடிசின்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் இஷ்யூட் டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட டிஜிட்டல் ருபீஸை கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே ஃபிசிக்கல் ஃபார்மில் எப்படி நம்ம பணம் இருக்கோ அதே மாதிரி அது டிஜிட்டலாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே சரி, டாக்ஸஸ் என்னாச்சு? நம்மலாம் அதுதானே பார்த்துட்ருக்கோம். நம்மள மாதிரி சேலரிட் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சேஞ்ச் இல்லை, அப்படியே தான் இது வரைக்கும் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க, எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, அப்படியே போட்டுடுங்க. சரி, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கமாக பார்த்தீங்கன்னா யாராவது என்ன சொல்லுவாங்க, ஊர் வெளிச்சமும் பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி, ஒன்று ஆல்கஹால் ஸ்டாக்கு இப்போ ரேட் ஏற்றிடுவாங்க, இது டேக்ஸ் ஏற்றிடுவாங்க, இல்லை டொபக்கோ டேக்ஸ் ஏற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த தடவை அது பண்ணலை. ஸோ அதனால் ஐடிசிக்கு கெயினாக இருக்குது. கவர்மெண்ட் ஃபோக்கஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ சிமெண்ட் கம்பெனி மட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒன்று ஃபோக்கஸ் 4 ஏரியா தான் சொல்லியிருக்கேன். ஃபோக்கஸ் வந்து க்ரோத், டிஜிட்டல், ஸோ டிஜிட்டல் ப்ளஸ் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் க்ரீனாக போகணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்டாரில் இருக்கிறதுக்கு பேட்டரி டெக்னாலஜிஸ் அண்ட் அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வர அந்த செக்டாரில் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, டாட்டாக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒன்று இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். சுரேஷ்குமார் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜிபு ஃபார் லெட்ஸ் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள். ஹாவ் அ கிரேட் டே.